Any doubts? Yesterday session. जी एक्चुअली நேத்து எடுத்த டாபிக் இல்ல, நேத்து குரூப்ல ஒருத்தர் கேட்டார்ல, ஓகே அது கேட்டோன்னே லைட்டா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. செக் இது பத்தி கேட்டாரு, செகண்டரி நேம் நோட் பத்தி கேட்டாரு. ஓகே அது வந்து எடிட் ஆக எப்போ எப்போ ஸ்னாப்ஷாட் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. எஃப்எஸ் இமேஜையும் இதுவும் தானா ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது? அதை வந்து நம்ம செக் பாயிண்டிங்னு சொல்லுவோம், கரெக்டா? அது வந்து உங்களுக்கு செக் பாயிண்டிங் போது உங்களுக்கு எஃப்எஸ் இமேஜ் எப்பவுமே எடுக்காது. அது வந்து ஜூ கீப்பரோட வேலை. நம்ம ஞாபகம் இருக்கா, ஹார்ட் பீட்டு பிளாக் ரிப்போர்ட்லாம் எப்படி அதை ரியலைஸ் பண்ணுதுன்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்குல்ல, ஹார்ட்ல. ஆமா ஆமா ஸோ அதில் ஹார்ட் பீட்டு பிளாக் ரிப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் பாயிண்ட்ஸ் எவ்ரி 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ் ஒன்ஸ் அது போயிட்டு செக் பண்ணிட்டு வரும். பட் ஓகே அப்போலாம் எதுவும் ஸ்னாப்ஷாட் எடுக்காது ஓகே சரிங்களா. எப்போ ஃபெயிலியர் ஆக போதோ அப்போ தான் எடுக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் கண்டினியூஸ் டேட்டா இன்ஜெக்ஷன் நடந்துருக்கும். கண்டினியூஸாக ஒருத்தர் ரீட் பண்ணியிருக்கோம் அவங்க டேட்டா, இல்லை ரிமூவ் பண்ணிருக்கலாம் அவங்க கிளஸ்டர்லேருந்து. ஸோ ஸ்னாப்ஷாட் எடுத்து எடுத்து டெலீட் பண்ணுறதுனா ரொம்ப லேட்டன்சி ஆகும், ப்ளஸ் தேவையில்லாத கேஷிங் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நேம் நோட் ஃபெயிலியர்னா ஹார்ட் பீட் டவுனாக இருக்குது அப்படின்னு போது நேம் நோட் அப்படியே லாக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்தோம்னா அப்போ கரெக்டாக இருக்கும் நம்மகிட்ட எல்லா ரெக்கார்டுமே. அது ஓகே. சரிங்களா, ஏன்னா நீங்க இங்க ஒரு சொல்லுங்க. மெட்டீரியல் மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருந்தாங்க, சண்டே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகே அதில் அந்த யூஸ்ஃபுல் கான்செப்ட்ஸ்ல வந்து HDFS ஹடூப் கான்செப்ட்ஸ்ல இதுதான் போட்டிருந்தது. அது மாதிரி எப்படி செக் பாயிண்டிங் பீரியாடிக்கலி நடக்குது, அது மாதிரி செக் போட்டிருந்தது. பாயிண்ட்ங்கிறது சீக்வன்ஸ்க்கு தான் போகும். எவ்ரி 5 செகண்ட்ஸ் ஹார்ட் பீட்னு ஒன்று இருக்குது. செக் பாயிண்ட்ங்கிறது தனியாலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஹார்ட் பீட்டு இல்லை பிளாக் ரிப்போர்ட் தான் செக் பாயிண்ட். ஓகே நேம் ஓகே நோடு செக் பண்ணுறது ஹார்ட் பீட்டு, டேட்டா நோடு செக் பண்ணுறது பிளாக் ரிப்போர்ட்டு. பிளாக் ரிப்போர்ட் ஓகே. அது 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்க்கு வந்து டைம் ஃப்ரீக்வன்சியில் போயிட்டு அதை செக் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க நேம் நோடோட டேட்டா நோடோட. நேம் நோட் ஃபெயிலியர் ஆகுதுன்னு எப்படி அந்த அதோட ரெஸ்பான்ஸ் பல்ஸ் நமக்கு ரிசீவ் ஆகாது. உடனே என்ன பண்ணணும்னா நேம் நோட் ஃபெயிலியர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்போதைக்கு அந்த டேட்டாவில் என்னென்ன இருக்கோ அந்த லாஸ்ட் இருக்கு அந்த டைம் இருக்க மொத்தமாக எடுத்து வச்சுக்கோம் டக்குன்னு. அப்போ தான் ஓகே சேஃப் மோட் போயிட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணணும். ஓகே ஏன்னா இப்போ ஒவ்வொரு வாட்டி டேட்டா இன்ஜெக்ட் பண்ணுறீங்க ரிலீஸ் பண்ணுறீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட டேட்டாவே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுதுல்ல. ஒரு கேஷிங் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபைல்ஸு. ஸ்னாப் ஃபோட்டோ எடுத்து எடுத்து 5 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே அதை ஒரு பிக்சரைஸாக மாற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், தேவையில்லாத நமக்கு அன்வான்ட் ஸ்டோரேஜ் இது. ஓகே சரிங்களா, ஓகே. யாராவது ஒரு என்கோடிங்கை நான் வந்து சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு நான் சொன்னேன். அது பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா பேரிட்டி கான்செப்ட் தான் அது பண்ணுது. ஒன்றில் இருந்தால் போதுங்கிறது தான் அவங்க ஃபாலோ பண்ணுறது. மூணுத்துலேயுமே 3 ரிப்ளிகேஷன் ஃபேக்டரில் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ மினிமம் ஒன்லையாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேக்கெண்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீக்ரிப்ட் பண்ணும்போது இதில் டேட்டா இல்லைன்னு போது அதான் ரெண்டுத்தில் இருக்கும், எனி ஒன் ஏதாவது ஒன்னில் இருந்துனா போதும், இன்னொன்றில் இல்லைன்னு போது இமீடியட்டாக வந்து பேரிட்டி பிளாக்ல வந்து காப்பி பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் பேக்கெண்டில் நடக்கிற கான்செப்ட். இது வந்துட்டு ஹடூப் 2ல வந்து இருக்கா, ஹடூப் 3ல இருக்கா, இல்ல ரெண்டுத்துலயுமே இருக்கா ஜி? எது இந்த கான்செப்ட் இப்ப சொல்ற கான்செப்ட் ஹடூப் 3ல தான் இருக்கு. ஹோரைசன் என்கோடிங் ஹடூப் 3க்கு தான் வருது. ஓகே ஹடூப் 2 தான் நம்ம ரெப்ளிகேஷன் கான்செப்ட் நம்ம பார்க்கணும். ஓகே ஜி சரிங்களா. இப்ப அதுக்கு அடுத்து இப்ப ஸ்பார்க் அண்ட் ஹடூப் டெவலப்பர் சர்டிபிகேஷன் இருக்குல ஜி, கிளவுட்ரா அது. இப்ப அதுக்கு வந்துட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஆஸ் எ பேக்ரவுண்டுக்கு தெரிஞ்சா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணலாம், அது டவுட் கிடையாது. இண்டஸ்ட்ரியில ஃபார் டெவலப்பர் சர்டிபிகேஷனுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கீயா வந்து நம்ம திங்க் பண்ணி தான் கோட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா? இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம கோட் பண்ண அவசியம் இல்லை. அங்க சினாரியோ கொடுப்பாங்க. ஆக்சுவலா ஐ அம் எ கிளவுட் சர்டிஃபைட் தான். ஸோ அங்கே வந்து என்னன்னா ஒரு சினாரியோ கொடுப்பாங்க, அந்த சினாரியோவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதான் மெயினானது.
ஸோ இந்த டேட்டா ஹேண்டில் பண்ணு, இந்த டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணி இங்கே லோட் பண்ணுன்றது எல்லாமே சினாரியோ கொடுப்பாங்க. ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் ஆன அது 2 hours எக்ஸாமும் ஹேண்ட்ஸ் ஆன் கேமராவில் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதும்போது எஃபிஷியன்சி அது எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணி முடிக்கணும், அதுதான் அங்கே முக்கியம். ஸோ டைம் டிலேஸ் பண்ணக்கூடாது. சர்டிஃபிகேஷன் அதில் மெயினாக அவன் ஃபோக்கஸ் பண்ணுறது அதுதான், எந்த அளவுக்கு நீங்கள் கேப்பபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸாம். அது தெரிஞ்சுனா பிக் டேட்டெல்லாம் உங்களால் அது என்னது ஒரு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சரிங்களா. ஸோ அதில் ஸ்கேலா மஸ்ட்டு, ஸ்கூப் மஸ்ட்டு, ஹைவ் மஸ்ட் இருக்கும், அப்புறம் பேசிக் அடுப்பு இருக்கும். அது நாலு மெயினாக இருக்கும். ஐ மீன் ஸ்கேலா இல்லைனா பைத்தான் கரெக்ட்டுங்களா? ஆ சாரி, ஸ்கேலா அண்ட் பைத்தான், எனி ஒன் ப்ரோக்ராமிங். ஸ்பார்க், ஸ்பார்க் மஸ்ட் மார்க்ஸ் இருக்கு. அடுப்பு அண்ட் ஸ்பார்க் டெவலப்பர் தான் அதான் அந்த சர்டிஃபிகேஷன் பேர். ஓகே ஓகே. சரி அப்போ நம்ம பைத்தான் வச்சு கோட் பண்ணலாம்ல, அதுல ஆப்ஷன் இருக்கும்ல? ஆ இருக்கு ஜி, உங்களுக்கு கன்வீனியன்ட் தான். சரி ஓகே ஜி. இன்னொரு இது ரெண்டுத்துல ஏதா ஒன்னு தான் ஃபாலோ பண்ணோம். ஓகே சரி, இன்னொரு ஒரு க்வெஸ்சன் ஜி. நம்ம காஃப்கா எடுப்பாப்போமா? இது எது புள்ள காஃப்கா? காஃப்கா பாப்போமா செஷன்? ஆ வரும் ஜி, வரும் செஷன் வரும். சரி ஓகே. எனக்கு ஒரு இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, இன்டர்வியூ ஒன்று வர மாதிரி இருக்கு. ஸோ காஃப்கா தெரியுமான்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. தெரியும்னு சொல்லியிருக்கேன். எப்பெல்லாம் வந்து தெரில ஜி, கன்ஃபார்ம் தான் போயிருக்கு. சரி ஓகே. ஏன்னா எது கேட்குறேன்னா, நம்ம ஸ்டூப் முடிஞ்சால் ஸ்பார்க் மெயினாக போயிடும். ஸ்பார்க் நம்ம எடுக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு க்வெஸ்சன் அவன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கேட்குமா. லேர்னிங் டைம்ல எப்படி நீங்க போய் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த க்வெஸ்சன் உங்கள்கிட்ட இருக்கும். புதுசாக ஏதாவது இருந்தால் நானும் தெரிஞ்சுக்குவேன், பழசுனா நானே ஆன்சர் சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த க்வெஸ்சனை வந்து ரிப்பீட்டட் பண்ணும்போது உங்களால் கிராக் பண்ண முடியும் ஈஸியாக இன்டர்வியூவை. ஓகே இல்லை ஜி, நம் நீங்கள் அந்த ஆர்டர்லேயே போங்க. நான் சும்மா இண்டஸ்ட்ரியில என்ன யூஸ் பண்ணுறாங்க அது கேட்கறேன் போகல. இப்போ நான் காஃப்கா வந்து ஓரளவு பார்த்துருக்கேன், யூடியூப்ல பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து அந்த கன்சோல் மூலமா யூஸ் பண்ணுவாங்கல்ல, காஃப்கா ப்ரொடியூசர் இங்க இருந்து கன்சூமர் டெர்மினலுக்கு இது அனுப்புறது. ஸோ இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் அந்த மாதிரி தான் டெர்மினல் யூஸ் பண்றாங்களா, இல்ல எப்படி பண்றாங்க, இல்ல ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க காஃப்கா யூஸ் பண்ணுவாங்க? இன்டகிரேஷன் மெயினா உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. காஃப்காவோட கான்செப்ட் தெரியணும், பிளஸ் அதோட இன்டகிரேஷன்ஸ் எப்படி நீங்க ஸ்பார்க் வந்து டேட்டா ஹேண்டில் பண்றீங்க, அதெல்லாம் ஸ்பார்க்ல ஸ்ட்ரீமிங் கான்செப்ட்ல தான் நம்ம அதெல்லாம் பேசுவோம். சோ அந்த டைம்ல நீங்க எப்படி அந்த டேட்டா ஹேண்டில் பண்ணுவீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே சரிங்களா. அதெல்லாம் மஸ்ட். ஓ ஸ்கிரீன் ஷேர் பண்ணவில்லையா? வேற क्वेश्चन இருக்குங்களா? எனி अदर क्वेश्चन? இப்போ ஒரு ஒரு CSV ஃபைல வந்து நம்மளால லோட் பண்ண முடியுமா Kafka ப்ரொடியூசர்ல? கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. காஃப்கா பார்த்தீங்கன்னா ரன் டைம்ல கிடைக்கிற உங்களோட அன்ஸ்ட்ரக்சரைஸ்ட் டேட்டா எல்லாத்தையுமே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ரியல் டைம்க்கு, இது பேட்ச் ப்ராசஸிங்க்கு. இதான் ரெண்டு இருக்கு மெயினான டிஃப்ரென்ஸ். கிளியரா? இல்லை இப்போ வெதர் ரிப்போர்ட்டு இல்லை வேற என்ன டிராஃபிக்கோட சிக்னல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்றீங்க. இப்போ யூபரில் நீங்கள் பார்க்குறீங்களே கேப் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு ரியல் டைம்ல உங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி டேட்டாவை சீக்வன்ஸ் அதை கொடுக்கறதுக்கு காஃப்கா யூஸ் பண்ணுவாங்க. ஜி காஃப்கா அப்போ மெசேஜ் இது மெசேஜ் கியூ மாதிரியா ஜி? அதேதான், சும்மா சேனல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதோட இன்டராக்ட் பண்ணுவோம். ஓகே ஜி, கரெக்ட். அந்த மாதிரி அதை பண்ணும் கப்பா ஆர்கிடெக்சர் கான்செப்ட் அதில் பேக்எண்ட்ல யூஸ் பண்ணுறாங்க. பிளஸ் அதில் ரிட்டென்ஷன் பீரியட் கொடுத்து டேட்டா செக்யூரிட்டிக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் 7 days வரைக்கும் அந்த டேட்டா இருக்குன்றதுக்கு அவங்க கான்ஃபிடன்ஸ் தராங்க. இதுதான் அதில் மெயினர் அட்வான்டேஜ். அது நம்ம அந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? லாஸ்ட் டவுட் ஜி, சாரி.
இப்ப இந்த ஸ்கூப் இம்போர்ட்க்கு வந்துட்டு இப்ப கனெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேபிள் அப்புறம் டார்கெட் டைரக்டரி இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல ஜி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஆமா பாராமீட்டர்ஸ் நிறைய குடுக்குற மாதிரி இருக்குல்ல ஜி. ஆமா கரெக்ட். இப்ப இப்ப இந்த சர்டிபிகேஷன் ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்ம இது பண்றோம்னா இந்த மாதிரி எல்லா பாராமீட்டர்ஸையும் வந்துட்டு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிருக்கணுமா இல்லன்னா இல்ல கண்டிப்பா ஃபிங்கர் ட்ரிப்ல வாங்கணும். ஏன்னா வந்து அவன் கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போதே வந்து இந்த டேட்டா மைக்ரேட் பண்ணிட்டு இந்த ஹோஸ்ட் மட்டும் தருவான், ஸ்கிரீன் ஷேர்ல தான் இருக்கு. ஓகே ஓகே, சர்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிங்க் கொடுத்துருவான், இந்த டேட்டா எங்க இருக்குன்ற மாதிரி லிங்க் கொடுத்துருவான். இதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு சொல்லுவான் ஃபர்ஸ்ட். ஓகே சரிங்களா. ஸோ வந்து நீங்க வந்து அவன் எந்த மாதிரி கேட்கணும் அந்த மாதிரி டேட்டாவை எடுத்து நீங்க உள்ள கொடுக்கணும். கிடைச்சிடும். அவர் கேட்டதாச்சு இந்த ஹைவுக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி மாதிரி கொடுத்தோம்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் வந்து டைனமிக்காக கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக அந்த மாதிரிலாம். ஓகே, அந்த மாதிரி நிறைய கேட்பாங்கல்ல ஜி இதில். இதில் எக்ஸாம்பிள், ஆமாம் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு லோட் பண்ற மாதிரி வரும். மேபி ஹை டேபிள் பேக்எண்ட்ல வந்து பார்ட்டிஷனிங் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சொல்ல டைனமிக் பார்ட்டிஷன் கேட்கலாம். ஆனா நான் ஃபேஸ் பண்ண எக்ஸாம்ல நான் ஆக்சுவலா முடிச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து எப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சினாரியோ சொல்லுவாங்க, டேட்டாவை மைக்ரேட் பண்ணும், இந்த டேட்டாவில இருந்து இந்த டேட்டா, அதாவது ஃபில்ட்ரேஷன்ல அப்ளை பண்ணி அந்த டேட்டா மட்டும் லோட் பண்ணுங்க, அது ரெண்டு ஃபைலா மூணு ஃபைலான்ற மாதிரி லோட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. பிளஸ் அது வந்து அந்த ஃபில்டர் கண்டிஷன் தான் ரொம்ப மோஸ்ட்லி அவங்க கொடுக்குறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும். வேற வந்து நான் இந்த டிஃப்ரெண்டான ஃபைல் ஃபார்மேட் நான் சொன்னேன்ல, ஸோ இன்னும் பார்க்கல. இந்த ஃபைல் ஃபார்மேட்ல அவன் ஒரு டிஃப்ரெண்டான ஃபைல் ஃபார்மேட் சொல்லுவான். ஸோ அதில் வந்து எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக இன்டர்வியூவில் தனியாக காட்டுறேன். ப்ராப்ளம் சினாரியோ ஒன்னுன்னு போட்டுருவாங்க, ஒன்னுன்னு போட்டு ஸ்கூப்போட குவஷன்ஸ் ஃபுல்லாமே கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு பாத்து கொடுப்பாங்க, அந்த பாத்து பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோ ஒன்னு இருக்கலாம், இந்த பாத்தை தான் இருக்கும். The slash user cloud-ங்கிறது ஸ்கூப் இம்போர்ட் பண்ணு வித் ஃபில்டர்ன்ற மாதிரி அவங்க ஒரு சினாரியோ எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த டேட்டாவை நீங்கள் ஹார்ட் டிபிஎம்எஸ் அந்த மாதிரி டேபிள் கொடுத்துட்டு இப்படி லோட் பண்ண சொல்லுவோம். சினாரியோ ஒன் அவுட் புட் அப்படின்னு போட்டு அவன் லோட் பண்ண சொல்லுவான். இது ஒரு ஹடுப் டைரக்டரி. லோடரான்னு போட்டு இந்த மாதிரி லோட் பண்ண சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல லோட் பண்ணுற அந்த ரெக்கார்டு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கணும், அவன் வேற எதையுமே செக் பண்ண மாட்டான். நீங்கள் ரெண்டு ஃபைலாக போடணும்னா ரெண்டு ஃபைலாக நீங்கள் போட்டுருக்கணும், நாலாக போட சொன்னால் நாலாக போட்டிருக்கணும். ஃபைல் ஃபார்மேட் சொல்லுவான், டேட்டா ஃபில்டர் பண்ணதோட ரெக்கார்ட் சொல்லுவான். ஒரு காலம் ஃபில்டர் பண்ணுறோம்ல, அது நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரீ ஃபார்ம் கொரி அப்ளை பண்ணி நீங்கள் காலம் ஃபில்டர் பண்ணலாம், இல்லை நார்மலாகவே பண்ணலாம். ஆனால் ஃப்ரீ ஃபார்ம் கொரி பெஸ்ட்டு. நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ கேட்க மாட்டான், இப்படி தான் வேணும்னு அவன் சொல்லவே மாட்டான். அப்படி அவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டானா நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகே சரிங்களா, அது மஸ்ட்டு. அவன் ஒரு சினாரியோவில் இந்த டேட்டாவை மைக்ரேட் பண்ணு இத்தனை ஃபைலாக போடுன்னு மட்டும் சொல்லிட்டானா நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஃப்ரீ ஃபார்ம் கொரி யூஸ் பண்ணலாம், இன்னும் ஃப்ரீ ஃபார்ம் கொரி பார்க்கல, அது நம்ம இப்போ அடுத்தது பார்க்கலாம். இல்லை இந்த டேட்டா ஃபில்டர் பண்ணு ப்ளஸ் இதை ஸ்லைஸ் பண்ணி இப்படி லோட் பண்ணு அப்படின்னு சொன்னான்னா அப்படியே தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அது ரொம்ப முக்கியம். பாக்கெட்டில் லோட் பண்ணுவான், ஓவர் இது என்னது ஓவர்சி வராது ஸ்கூப்க்கு. ஆப்ரோ ஃபைலாக லோட் பண்ணு அந்த மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ வந்து அந்த ஃபைலை நீங்கள் அப்படி தான் லோட் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஸ்கூப்ல ஓஆர்சி ஃபைல் ஃபார்மேட் மட்டும் நம்மளால லோட் பண்ண முடியாது டைரக்டா. மீதி ஆவரோ கொடுக்கும், பார்க்கெட் கொடுக்கும், சீக்வன்ஸ் வரும், நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் நார்மலி லோட் பண்ணலாம். ஓஆர்சியில் பண்ணோம்னா நம்ம வேற மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட்லி யாரும் ஓஆர்சி சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, மெயினாக பார்க்கெட் இல்லை ஆவரோ போவாங்க. இது CCA 115 கிட்ட என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா,
நான் ஒரு லிங்க் ஷேர் பண்ணலாமா? அனுப்புங்க. அது வந்து அவர்த்தர் வந்து டம்ஸ் மாதிரி ஒரு பிளாக்ஸ் பட்டது. அவர் அந்த சிசிஏ 175 ஓட சினாரியோ குவெஸ்சன்ஸ்லாம் கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலா சிசிஏ 175 இப்ப லாக் பண்ணிருக்காங்க. அப்படியா? தெரியாதுங்களா? நான் சொல்லிருந்தேன். சரியா? சிலபஸ் எல்லாம் இருக்கும் ஜி. இப்ப பழசு எதுவும் படிச்சுட்டு இருக்காதீங்க. ஓகே ஓகே. அதான் இது வந்து பழசு தான், 2017 மாதிரி. அதெல்லாம் ரொம்ப பழசு. நான் எழுதுனது 2018 மிட்ல தான் எழுதினேன். இப்ப ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் என்னது இந்த மந்த் 31st வரைக்கும் இது ஹோல்ட் பண்றாங்க. ஓகே ஓகே. சோ பழசு எதுவும் படிக்காதீங்க. பாப்போம். அங்க போறோம். க்ளௌட் இஸ் சஸ்பெண்டிங் ஷெட்யூலிங் அந்த டெலிவரி ஆன் சிசிஏ சிசிபி ரெண்டுமே வந்து ஸ்டாப் பண்ணிருக்கான். 18th அக்டோபர்ல ஸ்டாப் பண்ணான். ஜனவரி 31st வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருக்கான். ஏன்னா வந்து ஹடுப் ஹாட் அண்ட் ஒர்க்ஸ் அவன் வாங்கிட்டான். ஸோ இதை ஃபுல்லாமே இது டெம்பரரி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு சிசிஐ மட்டும் வைக்க போகிறான். ஸோ இதில் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இதில் மெக்னூல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறான். ஸோ சிலபஸ் சேஞ்சஸ் இருக்குது கண்டிப்பாக. படஸ் படிக்காதீங்க, ரெடியாகுங்க. நான் புதுசு வந்தோடனே நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே சரிங்களா? இது அனௌன்ஸ் பண்ணுறது 19 போட்டிருக்கான். ஆஃப்டர் 31st ஜான்வரிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதுவே. ஓகே பண்றது அப்புறம் ப்ராசஸிங் ஸ்ட்ரீமிங்ல எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க லைட்டா, அதே மாதிரி லோட் டேட்டா இன்டு HDFS யூசிங் ஃபைல் அதாவது ஹடுப்போட கமாண்ட் யூஸ் பண்ணி டேட்டா இன்ஜெக்ட் பண்றது. நம்ம ஒவ்வொரு சினாரிக்கு ஒன்னொன்று இருக்கும். நீங்க யூஸ் பண்ற என்னென்ன டூல்லாம் அலோ பண்ணுவாங்கிறது லிஸ்ட் இங்கே கொடுத்துருவோம். சிசிஐ நம்ம லாஸ்டா பேசுவோம். அவங்களுக்கு நான் கொஞ்சம் ட்ரிப் புது சிலபஸ் வரட்டும் எந்த மாதிரி இருக்கும்னு நானும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வேணாம். ஓகே சரிங்களா? ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன் பார்த்து. ஓகே சார், சப்ஜெக்ட் போகலாம். வேற ஏதாவது எதுவும் கொஸ்டின்லாம் இல்லைல்ல நேற்று வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதில்? சரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரீ ஃபார்ம் குறி பார்ப்போம். ஸோ சிலபஸில் நம்ம அதே மாதிரி பார்த்தது. சாரி இந்த ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ண மாட்டேன், நான் அனுப்புகிறேன். ஓகே, இதை நம்ம பேசிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கூப் இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் இருக்கணும். ஜாவாவோட கம்பேட்டிபிலிட்டி இருக்கணும். அந்த ஜாவா வந்து ஜிடிபிசி ஜாவா அவங்க கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. இது மூணு இருக்கணும். இருந்தால் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஆர்கிடெக்சர் நம்ம பார்த்தோன்னே டேட்டா எப்படி இன்ஜெக்ட் பண்ணுதுன்ற மாதிரி. ஸோ டேட்டா வந்து எப்படி சர்வர் ஆக்சஸ் பண்ண, ஸ்கூப் சர்வர் ரெஸ்ட் ஏபிஐனா என்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உள்ளே வர ஜாபா அது எப்படி அனலைஸ் பண்ணுது, அது ஏன் மேப்பராக மட்டும் கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் நேற்று நம்ம பேசணும். அடுத்தது ஸ்கூப்போட கமெண்ட்ஸு. இது வந்து பேசிக் கமெண்ட்ஸு. ஸோ ஜஸ்ட் இதை வந்து பிளைண்டாக ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நம்ம ஹேண்ட்ஸோட நேற்று ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ டூல் நேம் அண்ட் ஜென்ரிக் ஆர்குமெண்ட் ரெண்டுமே நம்ம தர வேண்டியதாக இருக்கும். நேற்று கொடுத்து ஒரு சின்ன இம்போர்ட் நம்ம பார்த்தோம். இதில் வந்து சாம்பிளில் வந்து எப்படி நம்ம அடிஷ்னல் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்ற நம்ம பார்த்தது. ஸோ இது வந்து நேற்று பார்த்த ஹேண்ட்ஸனோட இது. இதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கணும்னா எவாலுவேஷன் கமாண்டு. ஸோ எவாலுவேஷன் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன அங்கே பேக்கெண்ட் நடக்குதுன்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் டேட்டா இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது, வெறும் வியூ மட்டும் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ஸ்கூப் எவாலுவேஷன் வாங்க. ஸோ ஸ்கூப் இம்போர்ட் போட்டேன், கனெக்ட் போட்டேன், ரீட்டெயில் டிவியில் இது போயிட்டு யூசர் நேம் எடுத்துக்கிறேன், பாஸ்வேர்டு எடுத்துக்கிறேன். இந்த டேபிள் இல்லை டேபிள் கூட இது தேவைப்படாதுல்ல. ஜஸ்ட் இது வியூ தான் பண்ணி பார்க்கணும். ஸோ ஸ்கூப் எவால் கனெக்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐஃபன்
query, select star from customers. Customers. So this is a free form query. No, I mean, you know, I'm going to just try it. So data va neenga anga rdbms la paakama inga direct ah inga visible panni paakringa. So just evaluation da inga the command use panni. So ip edhiley vandu ஃபர்ஸ்ட் நம்ம இதுவே பார்ப்போம். ஃபுல்லா சும்மா கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு நான் போட்டு இதை எடுத்துறேன் கிரேட்டர் தென் 12430. Something wrong. Appa da kuduthanga command illa je neenga less than kuduttinga je id oh not pandi okay is command adikuma sollala intentional ah da kudukringa na nenchittom sorry sari paravala adu actually yama ena idu data visible ungalku neriya irukku chinna da sollanundradhukaga na paathen oh okay ji அது ஃபுல்லா ரன் ஆயிட்டே இருக்கு. சோ எப்படி இங்க வந்து ஃப்ரீ ஃபார்ம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணலாம்ன்றது ஜஸ்ட் சோ இந்த query எங்கனா அங்க ஷூட் பண்ணி அவுட்புட் மட்டும் எடுத்துட்டு வருது. இதே மாதிரி நீங்க queryல நீங்க ஃப்ரீ இது வியூஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண முடியும். ஸ்டோர் ப்ரோசிஜர் யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு ஞாபகம் இல்ல. செக் பண்ணிக்கங்க. பட் ஆடியோ சக்சஸ் எல்லாமே இருக்கு உங்களால பண்ண முடியும். ஐ திங்க் சோ. சரிங்களா? ஓகே. இப்போ கவுண்ட் பார்க்கணும்னா அப்படியே கவுண்ட் பண்ணலாம். One, two, three, four, five records under ka. It's just a count put it one. Okay. The evaluations. So just a query should panni the data existing irka illaya before import pandradhukku munadi namba verify pannikalam. Namma panna poradhu correct ah irka illaya nradhu. ஸோ அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இம்போர்ட் பண்ணுவது தப்பாக இம்போர்ட் பண்ணிங்கன்னா பெரிய இம்பேக்ட். அதனால் எவாலுவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். இப்போ எவாலுவேட் பண்ணிட்டேன் ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஓகே இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கூப் இம்போர்ட்டு கனெக்டேஷன் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். கொரியை கொடுத்துட்டோம். ஸோ டேபிள் தேவைப்படுது கரெக்டுங்களா? டார்கெட் டைரக்டரி அதான் அடுத்த தரணும். ஓ ஓகே டார்கெட் டைரக்டரி என்ன கொடுத்தோம்னா இந்த டைரக்டரியில் இம்போர்ட்டுக்குள்ள கஸ்டமர் பாக்கெட் அப்படின்னு போட்டு டைரக்டரி கிரியேட் பண்ணுறேன். ஓகே இந்த டைரக்டரியில் நான் இன்ஜெக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பேசாத 12,000 கொடுக்குறேன். 435 தானே? 35 ரெக்கார்ட்ஸ் இருந்தால் போதும்னு
ஓகே ஸோ இந்த டேட்டா ஃபுல்லாத்தையுமே நான் இன்ஜெக்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஐஃபன் எம்னா சிங்கிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம லோட் பண்ண சொல்லுவோம். ஃபஸ்ட் ஃப்ரீ ஃபார்ம் கோயில் ஒர்க் ஆகுது பார்ப்போம். அடுத்தது நம்ம பாக்கெட் ஃபைல் இதை கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரீ ஃபார்ம் கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது டாலர் கண்டிஷன் மஸ்ட் கொடுக்கணும். வேர் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ இம்போர்ட்ல இருந்து and conditions select from customer where customer id must contains with and conditions இது தப்பன்ற செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர் வேறு 2400 மேலே இருக்க ரெக்கார்ட் மட்டும் நான் ஃப்ரீ ஃபார்ம் கோயிலில் ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ண ஸ்டார் ஃப்ரம் ஓகே இப்போட்டு யூஸ்மே பாஸ்வேர்டெலாம் கரெக்டு கைஃபன் ஐஃபன் கொரி செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர் கொடுத்துட்டேன். வேற ஒன்று கொடுக்கணும் கஸ்டமர் டேபிள். ஓகே சிங்கிள் ஃபைலுக்கு வந்து இப்போ தேவைப்படாதுல்ல. கனெக்ட் சிக்வல் யூசர் நேம் பாஸ்வேர்டு குவரி கஸ்டமர்ஸ் டார்கெட் டைரக்டரி. ஜி அந்த சும்மா ஒரு யூஆர்எல்ல பார்த்தேன், அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. 12400 அப்புறமா ஸ்பேஸ் அண்ட் பேக்வர்ட் ஸ்லாஷ் டாலர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க.
ஓகே அந்த டாலருக்கு முன்னாடி பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுக்கணும் ஜஸ்ட் ஸ்டாக்ல பாத்து ஓகே அப்படியா ஆ ஆமா ஓகே கரெக்ட் இல்ல இப்போ எனக்கே அவுட்புட் வரலாம் கூகுள் நான் பண்ணுவேன் அடுத்தது ஓ இல்ல இல்ல சாரி இல்ல அதனால ஒண்ணு இல்ல ஜி தேங்க்ஸ் ஓகே இல்லை ஹேண்ட்ஸ் ஆன் நைட் கொஞ்சம் பண்ணி பார்ப்பேன் நேற்று ரொம்ப லேட்டு பார்க்கல செஷனுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துட்டு வருவேன் மண்டே செஷன் இருக்காது ஜி எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் ட்ராவல் வெளியே இருப்பேன் அவுட் ஸ்டேஷனில் ஸோ டியூஸ்டே தான் மறுபடியும் நம்ம கனெக்ட் ஆகும் ஆ ஜி ஒரு டவுட்டு இது இது எக்ஸிகியூஷன் முடியறதுக்குள்ளே இருக்கேன் ஒரு குயிக்காக சொல்லிடுங்க ஸ்டார்டிங்கே கேட்கணும்னு நினச்சேன் இந்த ஸ்பிளிட் பை பார்த்தோம்ல ஓகே ஆ அது என்ன ஜி அது ப்ரைமரி கீலாம் சொன்னீங்க அது அது என்ன கான்செப்ட் இதோ இப்போ அடுத்து நம்ம பார்த்துடலாம் ஸ்பிளிட் பையோட எக்ஸாம்பிளோட நம்ம ஒன்று பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ இதிலே வந்து ஸ்பிளிட் பை நம்ம போட்டு பண்ணலாம் நம்ம அந்த டேட்டா மட்டும் விசிபிள் பார்த்துருவோம் பார்த்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பை என்னன்றது பார்க்கலாம் ஜி ஃப்ரீ ஃபார்ம்னா என்னது ஜி அப்படியே அதே ஃபைலாவா இருக்குமா இல்ல அதாவது டிபிஆ நீங்க காலம் ரெப்ரசன்ட் பண்ணாம உங்களோட கொரியை ரெப்ரசன்ட் பண்றது தான் ஃப்ரீ ஃபார்ம்னு இந்த கொரி தான கொடுக்குறீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ட்டு ஆமா ஆமா ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக உங்களோட கொரி அப்படியே கொடுக்கலாம் செலக்ட் குரூப் பை போட்டு சம்திங் காலம் செலக்ட் பண்ணுவீங்க வேர் கிளாஸில் ஃபில்டர் பண்ணுவீங்க ஸோ அது அது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீ ஃபார்ம் கொரி தானே ஸோ உங்களோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எஸ்கியூஎல் கொரியாக இருக்குது அதனால வந்து அது ஃப்ரீ ஃபார்ம் அப்படின்வாங்க ஓகே சரிங்களா ஓகே ஸோ டேட்டா வருது இது வரைக்கும் ஓகே ஸோ ஃப்ரீ ஃபார்ம் கொரியன்றது நான் சொல்லிட்டேன் இதில் டாலர் கண்டிஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பவுண்ட்ரியை செட் பண்ணும் ஃப்ரீ ஃபார்ம் கொரி ஆர் பவுண்ட்ரி கொரின்னு வாங்க இது இந்த பவுண்ட்ரி கொரிங்கிறது என்னதுன்றது நான் அங்கே பார்க்குறதுல இங்கே கொஞ்சம் ஈஸியாக காட்டுறேன் underscore m2 நம்பர் அதான் மேப்பர் ரெண்டாக நான் பிரிக்க சொல்கிறேன் ஓகே ஸோ அதே ரெக்கார்ட் நான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேப்பர் டூன்னு கொடுத்தேன்னா ஸ்பிளிட் பை நமக்கு கேட்கும் ஜி இப்போ வந்து ஃபைலை மட்டும் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து வேணும்னா ஹைவில் போயிட்டு ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிவிட்டு அதில் இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம கோரி எழுதிக்கலாம் கரெக்ட் அப்படியே பண்ணலாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஹைவ் டேபிள் கிரியேட் பண்ணாலும் ஸ்கூப்லேருந்து இது பண்ண முடியும் அது நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் எப்படி பண்ணலான்ட்டு ஏன்னா ஒன் டைம் தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் எல்லாமே டேட்டா இன்ஜெக்ஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம் ஸோ ரன் டைமில் நம்ம ஸ்கூப்லேருந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம அடுத்த தான் பார்க்கலாம் சரியா இதை நான் பேசி முடிச்சிடறேன் ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் பை இங்கே வருங்க ஸோ நான் மோர் தென் ஒன் மேப்பர் போகும்போது உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ண சொல்லுது
இப்ப இதே கொரியை நீங்க ஸ்கூப் இம்போர்ட் வந்து நீங்க குடுக்குறீங்கன்னா ரன் ஆகும். வித்தவுட் ஃப்ரீ ஃபார்ம் கொரி பதிலா டேபிள்னு குடுத்தீங்கன்னா ரன் ஆகும் பாருங்க. ஆமா ஜி, நேத்து போட்டு அது ரன் ஆச்சுன்னு நினைக்கிறேன், எதுவும் எரர் இல்லாம. அது ஏன் நான் ரீசன் சொன்னேன் நேத்து, டிஃபால்ட்டா 4 மேப்பர் இருக்கும். இல்ல இல்ல, பிரைமரி கீ ஐடினால கரெக்ட், பிரைமரி கீ இருக்கு அதுக்கு. அதனால பிரைமரி கீ பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ரெண்டா லோட் பண்ணுது டேபிள ரெஃபர் பண்றப்ப. பட் ஃப்ரீ ஃபார்ம் கொரி நீங்க ரெஃபர் பண்றப்ப ஃப்ரீ ஃபார்ம் கொரியில நீங்க காலம் நேம் அதுக்கு தெரியாது, பிரைமரி கீ என்னன்னு அதுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு கொரி, இப்போ நான் ரெண்டு டேபிள் போட்டு ஜாயின் பண்ணி நான் அவுட்புட் எடுத்துட்டு வரணும். மல்டிபிள் காலம் இருக்கும், ரெண்டு டேபிளுக்கு ரெண்டு பிரைமரி கீ இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஓகே ஜி. ஸோ அப்போ வந்து அதாவது ஸ்லைஸ் பண்ண முடியாது, அதுக்கு தான் வந்து ஸ்ப்ளிட் பை கேட்குறாங்க. ஸ்ப்ளிட் பை இஸ் நத்திங் பட் யூ ஹாவ் டு ப்ரொவைட் அ காலம் நேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலம் ரெஃபர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. The number of mapper for that. Okay. The hands are not a bug mode will clear, I know, and all that. So, if you know, just if on the query in a table, you should put a data for the primary key locate, put a render for the chip, render split, put a data ingestion 1 to 12,435 something, and the record full of me is set on the processing full of me. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டு எடுத்துகிட்டு வருது இன்ஃபர்மேஷனே. இப்போ இதே குறியாக நம்ம ஃப்ரீ ஃபார்ம்ல அடிப்போம். அடுத்தது இது முடிஞ்சது அஞ்சி இந்த குறியை காட்டுறீங்களா ஒரு நிமிஷம், இப்போ எக்ஸிக்யூட் ஆகிற குறியை. ஜஸ்ட் டேபிள், அதனால டேரக்டா எடுக்குது. ஏன்னா டேபிள்ல பிரைமரி கீ இருக்கு, அதனால ஓகே. ஸோ டேட்டா இன்ஜெக்ஷன் கரெக்டாக முடிஞ்சிச்சு. இப்போ இதே நான் ஃப்ரீ ஃபார்ம் கொரியில் ட்ரை பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் போட்டு கஸ்டமர் வந்து லொக்கேட் பண்ணிட்டேன். இங்கே இப்போ ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பை மென்ஷன் பண்ணும். இஃபன் பை போட்டு கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடியா, ஸோ அதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டைரக்டரி ஃப்ரீ ஃபார்ம்ன்ற அந்த டைரக்டரியில் லோட் பண்ண சொல்கிறேன். சரி, இந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஆர்டரிங் வந்து சேஞ்ச் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை? எல்லாமேலாம் சேஞ்சஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை, சில ஆர்டர் மட்டும் வேணும். கரெக்டாக இம்போர்ட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். குவரி குவரிக்கு அப்புறமா டேட்டா எப்படி சைஸ் பண்ணுங்க ஸ்ப்ளிட் பை கொடுக்கணுன்ற மாதிரி வரும். எல்லாமே சேஞ்ச் பண்ணீங்கன்னா இப்போ டார்கெட் டைரக்டரி முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா டைரக்டாக கொரி இந்த ஃபார்வர்டில் தான் போகுது. ஸோ அதை எடுத்துகிட்டு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு, உங்களோட ஆர்குமெண்ட் வந்து யூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால சீக்வன்ஸ் கொடுக்கறது நல்லது. M2 போட்டேன், ஸ்ப்ளிட் பை வந்து கஸ்டமர் ஐடி கொடுத்துட்டேன், டார்கெட் டைரக்டரி நான் கொடுத்து இங்கே லோட் பண்ண சொல்கிறேன். இந்த டாலர் கண்டிஷன்றது ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்ப்ளிட் பை ரெக்கார்டை காலமாக பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கள, அந்த பவுண்டரி செட் பண்ணுறதுக்கு இன்டர்னலாக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வேரியபிள் தான் வந்து டாலர் கண்டிஷன், ஒரு ஆர்குமெண்ட் வேரியபிள். ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கே போயிட்டு இந்த ஸ்ப்ளிட் பை இப்போ வந்து ரெண்டாக நான் போட சொல்லியிருக்கேன், 12,000 ரெக்கார்டுக்கு. இப்போ 6,000 ரெக்கார்ட்
ஒரு பேப்பரை கிரியேட் பண்ணோம். 6001லேருந்து 12000 எண்ட் வரைக்கும் இருக்க எல்லா ரெக்கார்டுமே ரெண்டாவது பேப்பருக்கு கொடுக்கணும். இதை ஸ்லைஸ் பண்ணி லொக்கேட் பண்ணி வைக்கிறது தான் அந்த ஸ்பிரிட் பை பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பவுண்டிங் வேல்யூஸில் பாருங்கள் அந்த கொரி அப்படியே கன்வெர்ட் பண்ணி இங்கே வருது. மின் மேக்ஸ் எடுத்துகிட்டு வரும் லோயஸ்ட் அண்டு எங்கே காணும். ஸோ இங்கே பாருங்கள் இது ஸ்பிரிட் பண்ணும் பவுண்டிங் வேல்யூன்னு வருமே. செலக்ட் மின் அண்ட் மேக்ஸ் போட்டு இந்த இதில் செக் பண்ணிட்டு ரெக்கார்ட் எடுத்து ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் பார்த்துட்டு. கஸ்டமர் பேக் போட்டு அண்ட் ஆப்ரேட்டரில் 1:0 1:0 போட்டு பதிவு டிசைன் இருக்கு. பேக் ப்ரொடெக்ஷனில் வருது ஷார்ட் ஒரு ரெக்கார்டை ஸ்பிட் பண்ணி லோட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து செகண்ட் ஃபுல்லாமே லோட் பண்ணுது. ஸோ ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு எதுலேருந்து எதிரிக்கு லோட் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அது கொடுக்கும். அதான் ஃப்ரீ ஃபார்ம் கொரியோட மெயினான யூஸ். ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? ஜி அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் அதர சொல்லுங்க. சாரி கண்டிஷன்ன்றது இப்ப 12400 க்கு மேல ரெக்கார்ட் மட்டும் நான் எடுத்துட்டு வர சொல்றேன். 435 ரெக்கார்ட்ஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா? 12400 ல இருந்து எபோ ரெக்கார்ட் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மீதி இருக்குது 35 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சோ இந்த 35 ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம இப்ப ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வரோம். 35 ரெக்கார்ட்ஸ் ரெண்டு மேப்பரால அடிக்க சொல்றேன். சோ 17.5 வருமா ஒரு மேப்பருக்கு ரெக்கார்ட்ஸ்? ஓகே. ஸோ இது என்ன பண்ணால் ஒன்று 17 எடுக்கும் இல்லை 18 எடுக்கும் ரெக்கார்ட்ஸோட வேல்யூவை. ஸோ 12417 ஒரு மேப்பர் எடுத்துக்கும். ஃபோர் செவன்டீன்லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறத இன்னொரு மேப்பர் எடுத்துக்கும். ஸோ டோட்டல் நம்பர் 2 மேப்பர்ஸ்ன்றது இப்படி ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது பவுண்ட்ரி செட் பண்ணுது இந்த ரெக்கார்டிங் இவ்வளோதான் பவுண்ட்ரின்ற மாதிரி. அதுவே இந்த ரெக்கார்டிங் இவ்வளோதான் பவுண்ட்ரின்ற மாதிரி பவுண்ட்ரி செட் பண்ணி இந்த மேப்பர் ரன் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு ஸ்கீமா இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபார்ம் பொரியல கிடையாது. ஸோ அந்த ஸ்கீமா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண தான் இந்த டாலர் கண்டிஷன் எப்படி டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. சோ அந்த மேப்பர் அதெல்லாம் மென்ஷன் பண்றோம்னா நம்ம முன்னாடி கண்டிஷன் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிடணும் அதானே? ஆமா கரெக்ட். ஏனா எதை பேஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணனும்னு ஒரு ஐடியா இருக்காது சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்கணும்.
எனி கொஸ்டின்? இப்ப 5 மேம்பர்ஸ் நான் கொடுத்தனா 40 டு 75 அப்ப 7 ஆ ஈச் மேம்பர் வந்து 7 ரெக்கார்ட் ஸ்ப்ளிட் பண்ணனும் சோ 400 டு 407 வரும் 408 டு 414 அந்த மாதிரி தெரியும் சோ அந்த இத எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண அது ரன் ஜாப் ரன் ஆகுறதுக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த டாலர் கண்டிஷன்ஸ் அது பவுண்டரி கொரின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அடுத்த நம்ம டிஃபரண்ட் ஃபைல் ஃபார்மட் பார்க்கலாம் ஓகே ஜி சோ ஃபைல் ஃபார்மட் ஒண்ணுமே கிடையாது இந்த ரெக்கார்ட் அப்படியே எடுத்துக்கும் ஃப்ரீ ஃபார்ம்ல வேணாம் சோ ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்க இந்த அவுட்புட்டை எடுத்து நம்ம லோட் பண்ணுவோம் பாக்கெட்ல ஸ்டோர் பண்றேன் சிங்கிள் மேப்பர் ஸ்டோர் பண்ண சொல்றேன் இதுல அப்ப ஸ்ப்ளிட் பை வேணாமா ஜி ஸ்ப்ளிட் பை வேணும்னாலும் கொடுக்கலாம் வேணும்னால ஒரு ஃபைல் தான ஒரு ஃபைலுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண அவசியம் இல்ல ஓகே இப்போ ஏன் டாலர் கண்டிஷன் கொடுக்கணும் டேட்டாவை பவுண்டரி ஸ்ப்ளிட் பண்ண தான் நம்ம கொடுக்கணும்னா இப்போ இதுக்கு நம்ம தரணும் நான் மேப்பர் ஒரு மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ எனி அதர் ஆன்சர் இப்பயே அதுக்கு பவுண்டரி தெரியாது ஜி ஏன்னா இது வந்து டேபிள் இல்லை டேபிள்னா ஸ்கீமா இருக்கு ஆல்ரெடி நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஃபார்ம் குறிக்க அந்த மாதிரி கிடையாது ஸோ அதுவாக பவுண்டரியை இந்த இதுலேருந்து இந்த டோட்டல் ரெக்கார்டை எடுத்து சிங்கிள் டிவைட் பை ஒன் போடும் டோட்டல் ரெக்கார்டாக ஒரு பேப்பர் போட்டு அழகாக அசைன் பண்ணும் அதுக்கு தான் அந்த கமெண்ட் நம்ம சேர்த்துறோம் ஹைஃபன் ஹைஃபன் டேபிள்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே தேவையில்லை பவுண்டரியே தேவையில்லை ஏன்னா டேபிளோட இன்ஃபர்மேஷன் அந்த டிபியில் இருக்குது அந்த ஒரு ஜேடிபிசி கனெக்ஷன் யூஸ் பண்ணி அதில் ஹிட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம கான்ஃபிடண்ட்டாக போக முடியும் பட் ஃப்ரீ ஃபார்ம் குறையும் போது ரெண்டு ஜாயின் மூணு ஜாயின் போடுறீங்க அந்த டேபிளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் ஃபைனலைஸ் பண்ண முடியாது ஸோ ஃபைனல் அவுட்புட் அங்கேருந்து என்ன வருதுங்க ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அது மேலே இந்த ஃப்ரீ கண்டிஷன் அப்ளை பண்ண டாலர் கண்டிஷன் சொல்லி ஸோ அப்போ பவுண்டரி லைன் எவ்வளோ அந்த ரெக்கார்டை எத்தனையாக நான் பிரிக்கணுங்கிறது அது ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கும் ஓ ஓகே இப்போ வந்து பிரைமரி கீன்றது வந்து இருக்காது அந்த டைம்ல வந்து ரோ நம்பர் மாதிரி ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணி அதுக்கு அப்புறமா அது ஸ்ப்ளிட்டுக்கு போகும் அதுதான் பவுண்டரி ஓகே டேபிளா இருந்தா நமக்கு அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு டேபிளே கிடைக்கும் கட்டுங்களா இங்க பார்க்குட்டன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தாலே போதுமா ஜி அந்த ஃபோல்டர் ஐயோ பேஸ்ட் விட்டனா தப்பு ஜி சாரி ஓ ஓகே ஸ்கூப் இம்போர்ட் ஐபன் ஐபன் கனெக்ட் கொடுத்துட்டேன் யூசர் நேம் பாஸ்வேர்டு குவரி கொடுத்துட்டேன் இது பார்க்கெட் நியூன் கொடுக்குறேன் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா மேப்பர் கொடுக்கணும் மேப்பருக்கு அப்புறமா பார்க்கெட்னா ஐபன் ஐபன் பார்க்கெட் ஃபைல்னு வரும் பார்க்கெட் ஐபன் ஃபைலா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் சாரி இன்சர்ட் ஸ்கோப் இம்போர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் டேபிள் நேம் நேம் பாஸ்வேர்டு அடுத்தது ஸ்கோப் இம்போர்ட்டு ஜிடிபி கனெக்ஷன் யூஸ் நேம் பாஸ்வேர்டு கறி பாக்கெட் ஃபைலா ஐபன் ஐபன் தான் வரும்
as pocket file. Super. Current command. நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், மதர் ஃபைல் ஃபார்மேட் போகிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். जी और क्वेश्चन जी கேளுங்க. பாக்கெட் ஃபைல்னா அது Hadoop க்கு மட்டும் சப்போர்ட் பண்ற ஒரு ஃபைல் தானே அது? Hadoop ல மெயினா யூஸ் பண்ற ஃபைல்ஸ் பாக்கெட். ஓகே. Hadoop ல தான் இந்த மாதிரி டிஃபரண்டான ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. பட் ஃபியூச்சர்ல எல்லா இடத்தையும் கொண்டு வராங்க. இப்ப cloud ல கூட இந்த மாதிரி ஃபைல் ஃபார்மட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவங்க யூஸ் பண்றது. பட் இங்க தான் Hadoop தான் ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைல் ஆப்ஜெக்ட் தான ஃபுல்லாமே. அப்போ ORC ஃபைல் ORC ஆப்போசிட் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டோரேஜ். ரெண்டுமே காலம்னர் ஸ்டோரேஜ்ல இருக்கும். எஃபிஷியன்சி வந்து ரெண்டுத்துமே சின்னதா சேஞ்சஸ் இருக்கு. சோ சில ஃபீச்சர்ஸ்க்கு நம்ம ORC போக வேண்டியதா இருக்கும். சில ஃபீச்சருக்கு பாக்கெட் பேஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃபைல் கிரியேட் பண்ணிடுச்சு. இந்த ஃபைல் ஜஸ்ட் கேட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அன்ரீடபிள் இருக்கும்.
பட் இதுக்குள்ளே ஸ்கீமா வச்சிட்டு இருக்கோம். ஓ பார்க்கெட் ஃபைல் வந்து ரீடபிள் இல்லையா? ரீடபிள் இருக்காது, அதனால தான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்கீமா உள்ள இன்பில்டாக லோட் பண்ணி பாருங்க. இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட்டோட கொரி ரிசல்ட் ஃபுல்லாக இங்கே ஒரு ஸ்கீமா வச்சிருக்கேன். இதான் ரெக்கார்ட். ஆக்சுவலாக ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஸ்கீமா ரீடபிளாக இருக்காது, கலாப்ஸ்டாக இருக்கு. ஸோ இதான் ரெக்கார்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணால் அதை நீங்கள் அப்ளை பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே ஜி. அடுத்தது இதே மாதிரி ஃபைலை வந்து நம்ம ஆப்ரோவில் பார்ப்போம். ப்ளஸ் ஆப்ரோ டேட்டா ஃபைல் அவ்வளோதான். ஆப்ரோவும் காலம்னர் ஃபைலா? ஆப்ரோ வந்து ரோ பேஸ்ட் ஃபைல், ரோ காலம்னர் பண்ணுவாங்க. அதாவது ரோவில் தான் எல்லா ரெக்கார்டுமே இருக்கும். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கீமா இன்பில்ட் பண்ணி எஃபிஷியன்சியாக உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். இருக்கு, நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன். காலம் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக காலம் பேஸ்டில் இருக்கும். பட் ஆப்ரோ வந்து ரோ பேஸ்டு பட் ஸ்கீமா எவாலுவேஷன் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஒரு சேஞ்சஸ் ஏதாவது நீங்கள் ஒரு காலம் மிஸ்மேட்ச் ஏதாவது நடக்குது, இல்லை காலமோட சைஸிங் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், நீங்கள் அதுக்காக சேஞ்சஸ்லாம் பண்ண வேணாம். அது ரோ ஆப்ஜெக்ட்லேயே வந்து அந்த எஃபிஷியன்சியை வந்து உங்களுக்கு ஆப்ரோவில் தராங்க. இப்போ இதில் கஸ்டமர் டேபிள்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காலமோ அஞ்சு காலம் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு புது காலம் ஆட் ஆகுது அப்படின்னும் போது ஸ்கீமா எவாலுவேஷன் பழைய ரெக்கார்டுக்கு அஞ்சு புதுசாக ஒரு ரெக்கார்டுக்கு ஆறுன்ற மாதிரி இன்பில்டாக ஸ்கீமா எவாலுவேட் பண்ணிக்கும். ஸோ அதெல்லாமே ஆவ்ரோ ஃபைலில் பண்ண முடியும். ஆவ்ரோ வந்து ஒரு ரோ பேஸ்டு காலம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு ஃபைல் ஃபார்ம். ஓகே ஜி, எனி க்வெஸ்சன்? ஜி பார்க்கெட்டுக்கு என்ன ஜி இது? இது ரோ பேஸ்டு வருது. அது வெறும் காலம் பேஸ்டு, காலம்னர் ஃபைல் ஃபார்மேட்னுவாங்க அது ஃபுல்லாமே. ஸோ ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா காலம் பேஸ்டில் தான் ஸ்டோர் பண்ணும். இண்டெக்ஸிங் கான்செப்ட் காலம்க்கு இருக்கிற இண்டெக்ஸிங் கான்செப்ட். ஓகே ஜி. ஜி இந்த டெல்டா ஃபைல்ஸ் தானே ஜி? எது டெல்டா ஃபைல்ஸ்? டெல்டா ஃபைல்ஸ் டெல்டா இம்போர்ட்ஸ் எங்க ஜி இருக்கு? இல்ல एक्चुअली ஒரு லாங் பேக் ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க டெல்டா லேக் கேட்டிருப்பாங்க. டெல்டா லேக்கா? டேட்டா லேக் டெல்டா லேக்னுவாங்க அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். இன்கிரிமெண்டல் அது கேட்டாங்க, அதுக்கப்புறம் டெல்டா இம்போர்ட்னு சம்திங் கேட்டாங்க. அந்த டேர்ம் ஞாபகம் இல்ல. டெல்டா லேக் அது இல்ல இல்ல, ஸ்கூப்ல டெல்டாங்கிறது எதுவும் கிடையாது. இல்ல ஜி இன்கிரிமெண்டல் ஃபைல் தான் ஜி டெல்டா சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த ஃபுல் லோட் டெல்டா அப்படினு சொல்லுவாங்கல ஜி, அது மாதிரி கேட்டாங்க. ஃபுல் லோட் அதான் இம்போர்ட் லோட் ஃபுல்லாமே அந்த மாதிரி கேட்டாங்க. ஆ அதான் ஜி, ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்டல் கேட்டாங்க. ஓகே, நான் லேட்டஸ்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னேன், அப்புறம் டெல்டா இம்போர்ட்ஸ் கேட்டாங்க. எனக்கு ரீச் ஆகலை கரெக்டாக. ஃபுல் இப்போ டேட்டா ஃபுல்லாக லோட் பண்ணிட்டீங்க, அது வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஸ்கூப்பில் இம்போர்ட்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இதுலேருந்து அவங்க என்ன சினாரியோ கேட்டாங்க? சினாரியோ எதுமே கேட்கல ஜி, ஃபுல்லாவே அது மாதிரி கான்செப்ட் வைஸ் தான் கேட்டாங்க. அப்பனா டெல்டா அவர் சொல்ற மாதிரி தான், டேட்டா இன்ஜெக்ஷன்ஸ் தான் அவங்க டெல்டான்னு தான் சொல்லுவோம். ஃபுல் லோட் பண்றது தான், ஒரு டேபிள் ஃபுல்லாவே வந்து லோட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே,
நினைக்கிறேன்னா டெல்டான்ற அந்த வேர்ட் நான் பார்த்து கேள்விப்பட்டது இல்லை. ஸோ அதனால எனக்கு தெரியல. எதுக்குன்னா நான் ஸ்லைஸ் பண்ணி காட்டினா 35 ரெக்கார்டுன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஒன்று தெரியும். அதுக்கு ஸோ இதுவும் பாருங்கள் ஸ்கீமா எல்லாமே இதே உள்ள இன்பில்டாக வச்சுருக்கு. இந்த ஸ்கீமாவை ரீட் பண்ணிட்டு டேட்டா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இது ஒரு வகையான ஃபைல் ஃபார்மேட். இந்த ஃபைல் ஃபார்மேட்டை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது நான் ஸ்பார்க்கில் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த செஷனில். ஓகே ஓகே, எல்லா டவுட் இருக்குங்களா? ஃபைல் ஃபார்மேட் பார்த்துட்டோம், ஃப்ரீ ஃபார்ம் குறி பார்த்துட்டோம், ஸ்கோப் இம்போர்ட் டேட்டாபேஸஸ் ஸ்கோப் இன்க்ரிமெண்டல் அண்ட் எக்ஸ்போர்ட் இது நாளும் பார்க்கல இன்னும். சரி ஓகே, இதில் எதுவும் டவுட் இல்லை இல்லை ஜி. அதர்ஸ் எனி க்வெஸ்சன்? சாட் இதை பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். ஓகே நீங்கள் தானே. அதர்ஸ் எனி க்வெஸ்சன், எனி டவுட்ஸ்? இல்லைனா நாளைக்கு நம்ம இது பார்ப்போம். டேட்டாபேஸாக ஒரு என்டையர் டேட்டாபேஸை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் ஜாபை எப்படி போகலான்றதை நம்ம நான் பார்த்தோம். இது ஜென்ரலாக ஒரு டவுட் ஜி, இப்போ எனக்கு செஷன் முடிஞ்சுன்னா கேட்குறேன் ஜி. இல்லை நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணால் நான் ஏதாவது ஒரு டாபிக் எடுப்பேன், இது கொஞ்சம் லேட் ஆகும் மறுபடியும் அதனால கேட்டேன். ஆ இல்லை இல்லை, அப்போ நீங்கள் டாப்பிக்கை கண்டினியூ பண்ணுறீங்க ஜி. ஓகே இல்லை அதான் இல்லை டவுட்டு தான் இப்போ மெயினாக பேசுறது. க்ளோஸ் ஒன் ஹவர் தாண்டிட்டோம், அதனால நான் கேக்குறேன். ஃப்ரீ ஃபார்ம் ஃபைல் டிஃபரண்ட் ஃபைல் ஃபார்மட் முடிஞ்சிச்சு. ஓகே ஜி, எனக்கு இந்த HBase இப்போ வந்து HDFSல டேட்டா ஸ்டோர் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்றோம் ஜி. இப்போ HBase வந்துட்டு HDFSக்கும் HBaseக்கும் என்ன ஜி வித்தியாசம்? HDFSல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா எல்லாமே வந்து டைரக்ட் ஃபைல் ஆப்ஜெக்ட். HBaseல பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபைல் ஆப்ஜெக்ட்ல இருக்காது. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா அதுக்குள்ளே லிக்விடிட்டியாக இருக்கும். ஸோ ஹைஸ்பேஸோட ஆர்கிடெக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நேமோட ரெஃபர் பண்ணி டேட்டா எல்லாத்தையுமே எடுத்துக்கும், ஆனால் அதுக்குள்ளே தனியாக ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் வச்சுட்டு டேட்டா எங்கே இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நேம் இருந்து வாங்கிக்கும். அந்த டேட்டாக்குள்ளே இருக்கிறது ஒரு லிக்விட் டேட்டாவாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி அது ஏன்னா வந்து ஹெச்பேஸ் காலம் ஸ்டோரேஜ் டேட்டாபேஸு. ஸோ எங்கெங்கே என்னென்ன காலம் வச்சுருக்கன்றது ஹெச் மாஸ்டர் ஹெச் ஸ்லேவ்னு அதுக்குள்ளே க்ரியேட் பண்ண ரீஜன் சர்வர்னு வாங்க அதை பேஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த சர்டிபிகேஷனுக்கு வந்து HBase வந்து நீடாஜி இல்லைங்களா? இல்லை எனக்கு நான் எழுதுற வரைக்கும் இல்லை. சிலபஸ் நான் பார்த்துட்டு சொல்கிறேன், புது சிலபஸ் வந்ததுனால தான் நான் வேணும். இல்லை இல்லை புரியுது புரியுது. ஓகே ஜி, அதை நான் பார்த்து சொல்கிறேன். இன்னும் ஒரு 4 டேஸ் தான் நான் பார்த்துடலாம். ஓகே ஜி சரிங்களா, ஏன்னா HDPயை தூக்கி வரலாம், அதனால தான் இது பண்ணிருக்காங்க. எது HDFSை தூக்குறாங்களா? HDP. ஓ HD. ஓகே ஓகே டைமிங் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த செஷன்ஸ்ல வந்து இம்பார்டன்ஸ் வந்து எதுவோ அது எல்லாமே ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே ஜி ஓகே, செஷன் வந்து நான் அது நான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகே ஜி தேங்க்ஸ். மெயினா வந்து என்ன சொல்றது, இன்டர்வியூக்கு மெயினா எதெல்லாம் தேவை மோட்டிவ் அத எல்லாமே பார்ப்பாங்க. அத கசன்ட்ரா யூஸ் பண்றாங்க. வேற என்ன சொல்லலாம், கசன்ட்ரா இருக்கு, MongoDB இருக்கு, அந்த மாதிரி இன்டகிரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால மெயினா அதுதான் மெயினாக பண்ணுவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து HBase வந்து ஹடூப்போட டிபெண்டன்சி இருக்கு. ஹடூப் எப்பயுமே ஆல்வேஸ் ஹை ரன்னிங்ல இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் HDFSல சாரி ஹடூப்ல இருக்க அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் உங்கள் எல்லா ஆப்ரேஷனுமே நடக்குன்னும் போது HBase சஜஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் அப்படிலாம் கிடையாது, பிளக் அண்ட் பிளே ஆப்ரேஷன் தான் அப்படின்னும் போது ஹடூப் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹடூப் உங்களோட டேட்டா ஆப்ரேஷன் முடிச்சுட்டு தனியாக வந்து கசன்ட் அந்த மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து NoSQL டேட்டாபேஸ் ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் HBase யூஸ் பண்ணீங்கன்னா எஃபிஷியன்சி அதிகமாக அதை எடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் பேக்கில் நடக்கிறது.
ஹடுப் இல்லாம எஸ்எஸ்எஸ் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்ன்றீங்களா இல்லன்னா வந்து இல்ல அதுக்கும் வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது இந்த மேப்பர்ன்ற மாதிரி அதுக்குன்னு கம்ப்யூட்டேஷன் பவர் எல்லாமே தனியா நீங்க கொடுக்கணும். ஓ ஓகே. ஸோ அதனால கிளஸ்டர் கொஞ்சம் பெருசா எக்ஸ்பேண்டிங்கா இருக்கு ஸ்கேல் அப் பண்ணுவாங்க அப்படி இருந்ததுன்னா நீங்க ஹெச்ஸ்பேஸும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சரிங்களா. இப்போ நிறைய இருக்கு சினாரியோ பேஸ்ட்ல தான் உங்க ப்ராஜெக்டோட சினாரியோ எப்படி நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பாப்போம் நம்ம செஷன் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா சொன்னா ஏதாவது ஒரு பேசிக் செஷன் கண்டினியூ பண்ணுவோம். சரி அப்புறம் நம்ம லாஸ்டா ஏதாச்சும் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுவோமா எல்லாரும் கோலாபரேட் பண்ணி? ஆ இருக்குது பண்ணுவோம். இப்போ ஸ்பார்க் மெயினாஜி ஸ்பார்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்டகிரேஷன்ல அட்லீஸ்ட் எப்படி டேட்டாவை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ச் பாசிங் பார்ப்போம். கஃப்கா படிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரீமிங்ல எப்படி பண்றோம்ன்றது பார்ப்போம். இல்ல வேற வேற. ஓகே பட் ரெண்டுமே வந்து அச்சீவ் பண்றது ஒரே விஷயத்தை தான் கரெக்ட்டுங்களா? இல்ல இல்ல உங்களால அக்ரிகேஷன் பண்றதுக்கு ஸ்ட்ரீமிங் ஹெல்ப் பண்ணும். ஸ்டாக் ஸ்ட்ரீமிங் டேட்டா பைப்லைன் இன்ஜெக்ஷன் மெசேஜ் கியூவிங் மட்டும் தான் கஃப்கா யூஸ் பண்ணுவீங்க. கஃப்கா ஓகே ஓகே. கஃப்கா டாபிக்ல அப்ப அது டிஃபரன்ஸ் என்ன எந்த டைம்ல எது யூஸ் பண்ணுறோம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. நான் ஜஸ்ட் ஜெனரல் டவுட் தான். இல்ல இல்ல ஓகே. அப்ப அது நம்ம பேசுவோம் கொஞ்சம் டீடைல்ல. சரிங்களா? ஓகே ஜி. எனி க்வெஸ்சன் வேறு எதுவும் இல்லைல்ல. சரி இது எல்லாத்தையும் நான் லோட் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது க்வெஸ்சன் தான் நீங்கள் ரேஸ் பண்ணுங்கள். நாளைக்கு மீது ரெண்டு தேதி நம்ம போகும். பண்ணிக்கலாமா? ஓகே தேங்க்யூ. நாளைக்கு இருக்கா தேஷ்? இல்ல நாளைக்கு இருக்காது. மண்டே கிடையாது. டியூஸ்டே தான் இருக்கும் ஜி. ஏன்னா ஊருக்கு போறேன். பிளஸ் வீட்டில் ஒரு